வணக்கம். தினமணி .com-இன் செய்திகள் சில வரிகளில். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திக்விஜய் சிங், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் அஜய் மாக்கன் உள்ளிட்டோருடன் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோரும் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரஷ்யாவுக்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக போரிடும் வகையில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை பிரிட்டன் வழங்கி வரும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பு பங்குச்சந்தை ஏப்ரல் 18-ஆம் தேதி முதல் 22-ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு மூடப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார நிலைமைகளை சரிசெய்ய முதலீட்டாளர்களுக்கு கால அவகாசம் வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் சனிக்கிழமை எழுந்தருளினார். மதுரை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கள்ளழகரை தரிசனம் செய்தனர். மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 2 லட்சமும் சாதாரண காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எப்போதும் போல அதே பலத்துடன் திரும்ப வருவேன் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர் தீபக் சஹார் தெரிவித்துள்ளார். முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் தீபக் சஹார் நடப்பு IPL தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முதல் நாளன்று அதிகமாக வசூலித்த ஹிந்தி படம் என்கிற சாதனையை KGF 2 படைத்துள்ளது. KGF 2 ஹிந்தி பதிப்பு முதல் நாளன்று ₹53.95 கோடி வசூலித்து புதிய வரலாறு படைத்துள்ளது. தினமணி .com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.